தாமரை போல் வீத்திருக்கும் எனது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களை ஏணிப்படியாம் என்று ஏற்றிவிடும் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் மற்றும் என்னை போன்ற பேச வந்துள்ள மாணவ கனிமணிகள் அவர்களுக்கும் முறுக்கு என் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எது விஸ்வரூப வெற்றியை தரும், மடுத்தவாயெல்லாம் பகடன் நான் உற்ற இருக்க நிடர்பாடுடைத்து நம் தன்னம்பிக்கை கனவு ஆசை வைராகியம் சுயமரியாதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. விடாமியர் சிலன் செயல்பட்டால் எதிலும் எளிதாக வெற்றி பெறலாம். நம்முடைய வளர்ச்சியை தீர்மானி விவேகானந்தர் கூறினார். வெற்றி ஒரு அனுபவம் என்றால் தோல்வியும் ஒரு அனுபவம் தான். ஆசைப்பட எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் ஆசைப்பட்டது அடைய விடாமுயற்சி என்ற உயரிய தகுதி வேண்டும். ஆற்றில் ஓடுகின்ற நீரானது தடைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் வளைந்து ஒதுங்கி ஓடுவது போல நாமும் வெற்றியை நோக்கி ஓட வேண்டும். தோல்வி அடையாமல் வெற்றி பெற்றவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு. ஒரு குழந்தை பல முறை கீழே விழுந்துதான் நடக்க பழகுகிறது, பல முறை கீழே விழுந்துதான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கிறோம். லட்சியத்தை நம்மால் அடைய முடியும் என்று நம்புவதே தன்னம்பிக்கை. எதை விழுந்தாலும் இழக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கை என்றும் இழக்கக்கூடாது. திறந்த மனம் வெற்றியின் விளைநிலம். பள்ளம்தான் மேடினை நிர்ணயிக்கிறது, குள்ளம்தான் வீரனை வடிவமைக்கிறது. இல்லாததுதான் இருப்பதை காட்டுகிறது. விடாமுயற்சியை சுயபோதம் என்று கூறி விடைபெறுகிறேன்.